வணக்கம், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கனா பிரியா. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும், இல்லனா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஞானி ஒருத்தர் ஒரு புகழ்பெற்ற அரசரோட நாட்டுல நடந்து போயிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு ஒரு நாணயம் கிடைச்சது. இவர் தான் முற்றும் திறந்த ஞானியாச்சே, அதனால அந்த நாணயம் அவருக்கு தேவைப்படல. அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி அவர் நடந்து போயிட்டே இருந்தாரு. ஆனா அவர் பார்த்த வரைக்கும் யாருக்கும் அந்த நாணயம் தேவைப்படுறதா அவருக்கு தோணல. போற வழியில ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த வழியா அந்த நாட்டோட அரசன் தன் படை வீரர்களோட போருக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. இந்த ஞானிய பார்த்த உடனே அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க நினைச்ச அரசர் அவர்கிட்ட வந்து, நான் பக்கத்து நாட்டுக்கு போருக்கு போயிட்டு இருக்கேன், என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டாரு. ஆனா ஞானியோ ஒரு நொடி யோசிச்சு அவர்கிட்ட இருந்த அந்த நாணயத்தை அரசர்கிட்ட கொடுத்தாரு. அரசருக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த நாணயத்தை நீங்க என்கிட்ட குடுக்கறீங்க? நான் இந்த நாட்டோட அரசன், என்கிட்ட இல்லாத செல்வமா? எதுக்காக இந்த நாணயத்தை எனக்கு குடுக்கறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஞானி, எனக்கு இந்த நாணயம் கீழ இருந்து கிடைச்சது, எனக்கு இது தேவைப்படல. அதனால யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்களுக்கு குடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த நபரை தேடிட்டு இருந்தேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க யாருக்கும் இந்த நாணயம் தேவைப்படல. ஆனா இந்த நாட்டோட அரசரான நீங்க இருக்கிற ராஜ்யம் பத்தாதுன்னு அதை விரிவுபடுத்த முடிவு பண்ணி போருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. இருக்கிறத வச்சு திருப்தி அடையாத உங்களுக்கு தான் இந்த நாணயம் தேவைப்படும்னு இத உங்களுக்கு குடுக்கறேன்னு சொன்னாரு. தன்னோட தவறை உணர்ந்த அரசர் வெட்கி தலை குனிந்தார். இந்த அரசர் மாதிரிதான் நிறைய பேர் தன்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையாம சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறாங்க. எப்பவுமே இல்லாததுக்கு ஏங்குறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும்.